வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஃபேஸ்புக்கில் நெல்லை லைஃப்பில் புதுசாக அவங்க கூட சேர்ந்துருக்கேன். வாரத்துக்கு ஒரு நாள் உங்களுக்கு நான் டெய்லி கதை சொல்லுவேன், வாரத்துக்கு ஒரு நாள் உங்களுக்கு கதை சொல்லுவேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னால் உங்களுக்கு போனஸாக ரெண்டு கதை சொல்ல போகிறேன், கேட்டு மகிழ்ந்தால். இப்போ ஃபஸ்ட்டு கதைனா சாக்ஸும் சோதனையும் கேட்போமா. ஒரு நாள் ஒரு டீச்சர் அவங்க வந்து கிளாஸில் பாடம் நடத்திட்டு இருந்தாங்க, நம்மளுக்கு மாதிரி பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பையனை பார்த்து, ஏ முட்டாள், உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் டீச்சர் அந்த பையன் கேட்டான். ஒரு காலில் நீலக்கால சாக்ஸும் ஒரு காலில் கருப்பு கலர் சாக்ஸும் போட்டு வந்திருக்கியோ, உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கான்னு கேட்டாங்க டீச்சர். அப்போ அவனும் சொல்கிறான், அதான் டீச்சர் எனக்கும் ஒன்றும் புரியல, இதே நான் போட்டுக்க மாதிரியோ இன்னொரு ஜோடி எங்கள் வீட்டில் இருக்குது, எதை போடுறதுனே தெரியலன்னு சொன்னானான். அந்த பார்த்து டீச்சருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டான். பார்த்திங்களா, அந்த பையன் ரொம்ப குழம்பி போயிட்டான். இதே மாதிரி இன்னொரு கதையிட்டு கேளுங்க. ஒரு அதே மாதிரி தான், ஒரு டீச்சர் பாடம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ பின்னாடி பெஞ்சில் ஒரு பையன் வந்து பேசிகிட்டு இருந்தான். அவன் வந்து மொட்டை அடித்தனால டீச்சர் வந்து மொட்டைன்னு தான் டெய்லி கூப்பிடுவாங்க. அப்போது அந்த டீச்சர் வந்து பார்த்துட்டு, ஐயோ இவ நாம கஷ்டப்பட்டு பாடம் எடுத்துட்டுருக்கோம், இவன் என்னடானா ஈஸியாக பேசிகிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதாச்சும் பாடம் கற்றே கொடுக்கணும்ட்டு டீச்சர் நினச்சாங்க. அப்புறம் என் மொட்டை எந்திரடா அப்படின்னாங்க. சார் என்ன சார்னு அவனும் பயந்துகிட்டே எந்திரிச்சான். அப்போ ரெண்டு கை ஓசை இப்படி தட்டுவோம்ல, அதே மாதிரி ஒரு கை ஓசை எப்படிடா வரும்னு கேட்டாங்க. அவன் சொல்கிறான், தலையில் டப்புன்னு அடித்தா ரெண்டு கை ஓசையில் பாதி வரும் சார். சார் சொன்னாங்க, ரெண்டு கை ஓசை அப்படி வராதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை குனிய வச்சு முதுகுலேயே ஒரு சாப்புன்னு போடு போட்டாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அவன் புத்திசாலியாக சொல்லியிருந்தான்னா ஒரு பாதிக்கை ஓசை வராதுதான்னு சொல்லியிருக்கணும். அவன் என்ன சொல்லியிருக்கான், டப்புன்னு மண்டையில் அடித்தா பாதிக்கை ஓசை வரும்னு சொல்லியிருக்கான். இதே மாதிரி டெய்லி வாரத்துக்கு ஒரு நாள் உங்களுக்கு டெய்லி கதை வரும், கேட்டு மகிழுங்கள். இப்படிக்கு உங்கள் ஜி எஸ்ஹெச். தேங்க்யூ.